கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 103 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு முழுவதிலும் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி 103 இடங்களில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதாகவும் சென்னையில் 11 இடங்களிலும் மதுரையில் 6 இடங்களிலும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு முகாமிலும் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ள அவர் 15க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர் அமைப்புகளோடு இந்த சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது என்றார். இரத்த அழுத்தம், சிறுநீர் பரிசோதனை, எக்கோ, இசிஜி, முழு ரத்த பரிசோதனை, மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படுகிறது என கூறினார். மேலும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மனநல மருத்துவம், இறப்பு சிகிச்சை ஆலோசனைகள் இங்கு வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். 64 ஆண்டுகளுக்கு முன்னர் கலைஞர் இந்த மாதிரியான மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் என அவர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிகிச்சை முறையில் வெளிப்படுத்தன்மையில்லை என்று எதிர்கட்சி குற்றம் சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் இதய அறுவை சிகிச்சையை 25,000 பேர் முன்னிலையில் நேரு ஸ்டேடியத்தில் செய்ய முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை ஒட்டி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 100 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நூற்றாண்டு விழாவையொட்டி 100 இடங்களில் மருத்துவ முகாம்கள் என்கின்ற அறிவிப்பு மக்களின் வசதிக்கு ஏற்ப ஆங்காங்கே தேவைகளுக்கு ஏற்பவும் இன்றைக்கு 103 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு முகாமிலும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்.